சிவாய நம. குரு பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் இருக்கிறது. இப்பொழுது சனி பெயர்ச்சியும் வரும் தை மாதம் நிகழ இருப்பதால் குரு மற்றும் சனியால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு யோகம் என்றே சொல்லலாம். வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை கண்ட உங்களுக்கு இனி நல்ல காலம் காத்திருக்கிறது. வாருங்கள், அந்த மூன்று ராசிகள் எது இது என்று பார்க்கலாம். முதலில் மேஷம். நீங்கள் படாத கஷ்டம் இல்லை, உடலளவிலும் மனதளவிலும் மிகுந்த வேதனையை பெற்றிருப்பீர்கள். பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி மற்றும் கேது நல்லது செய்ய முடியாமல் இருந்தது. இப்பொழுது குருவுடன் சேர்ந்து உங்களை உச்சத்திற்கே கொண்டு செல்லப் போகிறது. ஒன்பதாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடத்தில் சனியும் இருக்க இனி ராஜயோகம் தான் உங்களுக்கு. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் கரைந்து போய்விடும். மற்றவர்கள் ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் பாராட்ட நினைப்பார்கள். வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். பணவரவு அதிகரிக்கும் காலம் இது. இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் உடனடியாக கிடைக்கும். அரசாங்க பதவிகள் மற்றும் நல்ல பதவி உயர்வும் கிடைக்க அருமையான காலம் இது. வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுதான் இந்த குரு மற்றும் சனி பெயர்ச்சியின் வாயிலாக கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் மேஷராசியை பொறுத்தவரையில். அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி. ஏழரை சனியால் மிகுந்த வேதனைகளுக்கு ஆளான ராசி என்றால் அது இந்த விருச்சிக ராசி தான். குருவின் பெயர்ச்சியால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த சனி, ராகு, கேது எல்லாமே சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகின்றார்கள். இதுவரை நீங்கள் ஏழரை சனியால் பட்ட கஷ்டங்கள் தீரப்போகிறது. குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சியால் உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தை பார்க்கப் போகின்றீர்கள். வாழ்க்கையில் அதிக தோல்விகளை கண்ட உங்களுக்கு வெற்றியிடமான மூன்றாம் இடத்தில் சனி வருவதால் இனி உங்களுக்கும் ராஜயோகம்தான். வாழ்க்கையில் அதிக முன்னேற்றத்தை காண பொன்னான காலமாக இது இருக்கப் போகிறது. தொழில் மற்றும் வேலைகளில் சிறந்த உயரத்திற்கு செல்வீர்கள். சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இனி உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது, யாராலும் வீழ்த்த நினைக்கக்கூட முடியாது. இதுதான் விருச்சிக ராசிக்கான சனி மற்றும் குரு பெயர்ச்சியால் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள். அதற்கு அடுத்தபடியாக சிம்மம் ராசி. இந்த சில வருடங்களில் அதிகமான ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், அவமானங்களை கண்டு மனவேதனைக்காக இருப்பீர்கள். சனி பகவான் ஆறாம் இடத்திலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலும் இருப்பதால் இனி உங்களுக்கும் நல்ல மாற்றம் வரப்போகிறது. குரு அந்த இடத்திற்கு வருவதால் இதுவரை நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள், வேலையில் இருந்த சிக்கல்கள், நல்ல வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு நல்ல காலம் இது. உங்கள் பொருளாதாரம் இனி உங்கள் ஆடம்பர செலவுக்கேற்ப செம்மையாக இருக்கப் போகிறது. இரண்டரை வருடமாக அஷ்டமசனியால் பல போராட்டங்களை கடந்திருப்பீர்கள். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். பதவியில் உள்ளவர்கள் பதவி உயர்வுக்கு செல்வார்கள். இதுவரை நீங்கள் காணாத வெற்றியை தற்பொழுது பார்க்கப் போகின்றீர்கள். உங்களை பற்றி ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் வாயை பிளந்து பாராட்டப் போகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிதுனம், கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் காத்திருக்கின்றன. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.